கார்த்திக புராணம் இருபத்தைந்தாவது அத்தியாயம் கிருஷ்ணை வேணி கூர்மதி நதிகளின் பிரபாவத்தை கேட்டு சந்தோஷம் அடைந்த பாமையானவள் பகவானே எனக்கு மற்றொரு சந்தேகம் இருக்கின்றது இப்படியெல்லாம் சகல விரதங்களை மனுஷ்டித்து மோக்ஷப் பிராப்தம் அடைந்தவர்களை பற்றி கூறுகிறீர்கள் அது உண்மையே அப்படியானால் ஒருவன் செய்த விரத தவ புண்ணியமானது செய்தவருக்கு சேருமா அல்லது அவர்களுடைய பந்துக்களை அடையுமா என்று கேட்க அதற்கு அவர் கேளாய் சத்யபாமா முதலாவது மாக விரதம் கார்த்திகை விரதம் ஏகாதசி விரதம் இந்த மூன்றும் எனக்கு ரொம்பவும் பிரியமானது தவிர விரக்ஷங்களில் துளசி மாதங்களில் கார்த்திகை திதிகளில் ஏகாதசி கஷேத்ரங்களில் துவாரகை இவை நான்கும் எனக்கு அத்தியந்த பிரீத்தியை தரவல்லது இந்த நான்கு வித சேவையானது எவனொருவன் அனுஷ்டித்து வருவானோ அவன் யாகாதி கிருத்தியங்களை செய்த தவ பயனை அடைந்து பாக்கியத்தை பெற்றவனுக்கு சமமாக இருந்து என் சாயுஜப் பதவி அடைவான் அவனுக்கு புனர்ஜென்மா என்பது கிடையாது அதாவது மறுபிறவி கிடையாது மேலும் ஒருவன் செய்யும் விரத மகிமையானது அவன் அவனுக்கு மட்டுமே பலன் தரும் இன்னும் தேசங்கள் என்ன கிராமங்கள் என்ன குலம் என்ன இதுகளெல்லாம் சதுரயுக பர்யந்தம் வரை அவரவருக்கு செய்த பாப புண்ணியங்களை அவரவர்கள் அடைவார்கள் அதாவது கிருத யுகத்தில் ஒருவன் பாப புண்ணியம் செய்தால் அந்த பாப புண்ணியமானது அந்த தேசத்திற்கும் யுகத்தில் செய்த பாப புண்ணியமானது அந்த கிராமத்திற்கும் துவபார யுகத்தில் செய்த பாப புண்ணியமானது தம் குலத்திற்கு ஏற்படும் கலி யுகத்திலோ தான் செய்யும் பாப புண்ணியமானது செய்தவனையே சேரும் மேலும் இந்த கலியுகத்தில் சதிபதிகள் காலம் தவறி போகம் பண்ணுவதாலும் புண்ணியம் செய்தவன் பலத்தை பாபம் செய்தவனே அடைபவன் ஆகின்றான் தவிர ஒருவனுக்கு அத்தியாயனம் சொல்லிக் கொடுப்பதாலும் அவனுக்கு உபாத்தியாயம் செய்வதாலும் அவன் சாக்ஷாக்காரத்தை அடைகிறான் மேலும் கலியுகத்தில் பாபகேதுவான காமாதி எல்லாம் செய்து திரிகின்றவன் பரஸ்திரிகள் மேல் இச்சை கொண்டு அலைபவன் மிக அதிக போஜனம் செய்பவன் நம்பிக்கை துரோகம் செய்பவன் இவர்களுக்கெல்லாம் என்ன தான தர்மம் செய்தாலும் ஆறில் ஒரு பங்குதான் அவர்களுக்கு கிட்டும் மேலும் ஸ்திரீகள் தங்கள் கற்பு பெறாமல் நடந்து கொள்ள வேண்டும் அதாவது பெண்கள் வீட்டு விளக்காகி இருக்கும் நேரங்களில் புருஷர்களை முகம் ஏறிட்டு பார்க்காமல் இருக்க வேண்டுமாம் நான்காவது நாளில் மங்கள ஸ்ரானம் செய்து பின் சுத்த ஸ்நானமாடி தேவ பூஜை செய்து பதியை பிரதட்சணம் நமஸ்காரம் செய்து வாழ்க்கைக்குரிய கடமைகளை கவனிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதாம் மேலும் அன்று தன் பர்த்தா உண்டு கழித்த சேஷ அன்னத்தை அன்போடு பருக வேண்டியது ஸ்ரீகளின் தர்மம் இப்படி நடந்து வரும் ஸ்ரீகள் அஷ்டலட்சுமிகளில் ஒருவளுக்கு தொழிலாக வந்தடைவாள் தவிர பெண்கள் காலில் எழுந்ததும் கிரக சுத்தி செய்து தந்தாவனம் ஸ்நானாபனம் பதிப்பூஜை பூஜை முதலிய கடமைகளை முறையை செய்து ஸ்ரீகள் லக்ஷ்மி தேவிக்கு பாத்தியதையாக ஆகின்றார்கள் பாமாம் இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன் என்றார் இன்னும் சமஸ்தீவராசிகள் எல்லாம் ஒவ்வொரு ஸ்ரீ புருஷர்கள் செய்யும் பாப புண்ணியங்கள் அனைத்தையும் கேட்டு நர்கதிக்கு பாத்திரமாகின்றது எவனொருவன் இன்னொருவனுடைய பணத்தை அபகரிக்கின்றானோ தான தர்மம் செய்கின்றானோ அந்த தான தர்மம் எல்லாம் நிஷ்பலமாகி ரௌரவாதி நகரத்தை அடைகின்றார்கள் என்றெல்லாம் சொன்னார் மேலும் கடன் வாங்கி செய்யும் யாகமோ தவமோ பிரதிஷ்டையோ பலனளிக்காது ஸ்ரீயானவள் தன் நாயகருக்கு மனம் கோணாமல் நடந்து அவருக்கு சந்தோஷம் உண்டு பண்ண வேண்டும் உத்தமிகளுக்கு தன் பர்த்தா செய்யும் புண்ணியங்களில் பாதி புண்ணியத்தை இவள் அடைகிறார் மேலும் உலகத்திற்கு சிரேஷ்டமாய் விளங்கும் இந்த கார்த்திக மகாத்மியத்தை சிரவணம் செய்கின்றவர்கள் அல்லது கேட்டு அதன்படி நடக்கின்றவர்கள் என் பதவியை வந்தடைவார்கள் என்று கிருஷ்ண பரமாத்மா பாமையிடம் கோரி முடித்தார் இருபத்தைந்து அத்தியாயம் முடிந்தது ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரஹரே ஹரி ஹராபியாம் நமக